தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு துவங்கப்பட்ட கலைக்கல்லூரியை அருகில் இருக்கிற 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மூடப்பட்ட கல்குவாரி தன்னுடைய உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பித்ததன் அடிப்படையில் அந்த கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதாக தகவல் தெரிவித்தார்கள். அந்த மானூர் கல்லூரி என்பது மதவக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு மேய்ச்சல் புறம்போக்கிடமான 110 ஏக்கரில் அது அமையப்பட்டிருக்கிறது. அந்த மேய்ச்சல் புறம்போக்கிடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இருக்கிற களிம வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்து மானூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற நீர் ஆதாரங்களை எல்லாம் பற்ற செய்த அந்த கல்குவாரியை எதிர்த்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கல்குவாரியினுடைய உரிமத்தை புதுப்பிப்பதற்காக நடத்திய கருத்து கணிப்பு கூட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தின் அடிப்படையில் அந்த கல்குவாரி என்பது மூடப்பட்டது. ஆனால் அந்த கல்குவாரி தன்னுடைய உரிமத்தை புதுப்பிப்பது என்ற புதுப்பிக்க விண்ணப்பித்த இந்த காரணத்திற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த கல்லூரியை நிறுத்த கட்டுமான பணிகளை நிறுத்தியிருக்கிறார். அதை நிறுத்தது மட்டுமல்லாமல் அருகிலே 1.5 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிற சுண்ணாம்பு பவுடர் தயாரிக்கிற நிறுவனங்களால் மாசுக்கு கட்டுப்பாடுகள் கூடிய அந்த இடத்திலே 9 ஏக்கர் இடம் என்று சொல்லிக்கொண்டு 6 ஏக்கர் இடம் தான் அந்த இடத்த பரப்பரவில் இருக்கிறது. அந்த இடத்திலே 3 நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்தை அரசு பேரில் பதிவு செய்து உடனடியாக மறுநாளே அந்த இடத்தை செப்பனிடும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடத்திலே அந்த கல்லூரி கட்டுமான பணி என்பது 20% முடிந்த நிலையிலே அரசு பணியை அரசு பணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே மாவட்ட ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு கல்குவாரிக்கு ஆதரவாக மானூர் சுற்றுவட்டார பகுதியுடைய மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் மாற்று இடத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்.